ஆதாரமாக ஒரு வேத பகுதி எடுத்து வைத்திருக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:12. ரோமருக்கு எழுதின நிருபம் 12:12. நம்பிக்கையிலே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. மூணு விஷயம் அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்பிக்கையில நீங்கள் எப்படி இருங்கள்? சந்தோஷமாயிருங்கள். இரண்டாவது என்ன சொல்லுகிறது? உபத்திரவத்தில் நீங்க என்ன செய்யுங்க? பொறுமையா இருங்க. மூணாவது, ஜபத்தில் உறுதியாயிருங்கள். உறுதியாய் தரித்திருங்கள். அப்படின்னா அது ரொம்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அங்கிட்ட கிட்ட நழுவவே கூடாது. இந்த மூன்று விஷயங்களையும் மையமாய் கொண்டு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளால இந்த செய்தி வேலையை முடிக்கணும்னு நான் பிரயாசப்படுகிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது பகுதி சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்த நம்பிக்கை என்பது இந்த வேத பகுதியில் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய நம்பிக்கை குறித்து அதிகமாய் சொல்லாதபடிக்கு, தேவ ராஜ்யத்திலே தேவனோடு கூட மகிமையில வாழ்கிற ஒரு நம்பிக்கை குறித்து சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை, அது நம்பகம் இல்லாத வாழ்க்கை. எப்ப வேணாலும் என்ன வரும்? அழைப்பு நமக்கு வரும், போயிட வேண்டியதுதான். இந்த உலகத்துல நான் விட்டு போக மாட்டேன், அந்த உலகத்துல தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம கட்டி பிடிச்சி இருக்க முடியவே முடியாது. இந்த உலகத்துல நீங்க எதை நம்பினாலும் அது உங்களுக்கு எந்த மேன்மையும் கொடுக்காது. ஆனா இப்படி ஒரு நிலையற்ற உலகத்துல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அது நிலையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேர் தங்களுடைய மனைவியை நம்புவாங்க. மனைவிமார் கணவனை நம்புவாங்க. நம்பணுமா? கண்டிப்பா 100% நம்பி ஆகணும். என்கிட்ட இந்த மாதிரி குடும்ப முகாம்கள்ல குடும்ப ஆலோசனை கூடுகையில சொல்லுவாங்க, நான் என் மனைவியை நம்பினேன், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டால். கணவனை பத்தி மனைவி சொல்லுவாங்க, கணவனே சரணம்னு இருந்தேன், அவரே கதின்னு இருந்தேன், ஆனா அவர் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டார். என்னுடைய சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு, என் சமாதானம் எல்லாம் போயிடுச்சு, என் வாழ்க்கை கனவு சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு. நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்வையில நாங்கள் நம்ம எல்லாம் இங்க அமர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம ஒரு கிறிஸ்டியனுங்கிற ஒரு கவர் போட்டு ஒரு பர்தா போட்டு அப்படி ஜென்டில்மேன் மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். நமக்குள்ளால நம்ம வாழ்க்கைக்குள்ளால எவ்வளவு குளறுபடிகள் இருக்கிறது என்பது நமக்கும் நம்மை உண்டாக்கின தேவனுக்கும் தெரியும். கட்டின புருஷனுக்கு தெரியாது, கட்டின மனைவிக்கு தெரியாது, பெத்தெடுத்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, நம்மை பெத்த பெற்றோருக்கு தெரியாது. அவ்வளவு மாயமாலமான வாழ்க்கை. சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா அந்த 1.5-2 மணி நேரம் அடிச்சு பட்டைய கிளப்பி, ஆஹா ஓஹோ இதெல்லவா வாழ்க்கை. உங்களையும் என்னையும் பார்க்கிறவங்க பார்த்தோன்னே, ஐயோ பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்திருக்கிறாங்க. சர்ச்சு முடிஞ்சு வெளியே போன உடனே அந்த பர்தாவை கழட்டி போட்டு ஒரு வேஷம் இருக்க, நான் யாருன்னு தெரியுமா? என் உண்மையான ரூபம் என்ன தெரியுமா? நான் மட்டும் வாயை திறந்தேன்னா நம்பிக்கை அற்று போகிறது. நிறைய நேரத்துல குடும்ப சிதைவுகளுக்கு காரணம் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நம்பாதது. இன்னைக்கு நீங்க ஜெனரலா கேட்டு பாருங்கலாம், ஒருவேளை புருஷனோ மனைவியோ வேலைக்கோ இல்ல வெளியே போயிட்டு லேட்டா வந்தாங்கன்னா என்ன லேட்டு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. திரும்பியும் கேட்பாங்க, பாருங்க, அப்படியா, அதுக்கு போய் இவ்வளவு லேட்டா? இல்ல வேற ஏதோ. இந்த வேற ஏதோன்னு ஆரம்பிச்சாலே அப்ப அங்க சந்தேகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தலை தூக்குகிறது. அப்படி நம்ம நினைக்கவே இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி நம்ம யாரையும் சந்தேகப்படவே இல்லை, கணவனும் சரி மனைவியும் சரி. இல்ல ஒண்ணு சொல்லட்டுமா? சர்ச்சுக்கு இப்ப நீ காலையில பைக்லயோ கார்லயோ வந்திருப்பீங்க, இல்ல சைக்கிள் வந்திருப்பீங்க, இல்ல நடந்து வந்திருந்திருப்பீங்க. ஒருத்தர் பேசியிருக்கவே மாட்டீங்க. என்னைக்கோ ஒரு நாள் சண்டை போட்டிருப்போம் வீட்டில் கணவனும் மனைவியும். நீங்க வர்றது சர்ச்சுக்கு எதுக்கு? ஆண்டவரை ஆராதிக்கும்படியா வர்றோம்,
ஆனா பேசுறதுல ரெண்டு பேர் கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் பேசாம வருவாங்க. பைக்கில் வர்றதா இருந்தா ரெண்டு பேருக்கும் ரெண்டடி கேப் இருக்கும். அந்த அம்மா விழுந்துரும் போல இருக்கும், அப்படியே தொங்கிட்டு வர மாதிரி இருக்கும். கார்ல அவ்வளவு இடம் இருக்கும், ஆனாலும் திருப்பிட்டு டோரோட ஒட்டிட்டு இருக்கும் பாருங்க. அவர் வருவார், என்னைக்கு நல்லா தான் போவார். அன்னைக்கு மட்டும் என்னமோ இப்பதான் கார் ஓட்டுற மாதிரி சர்ற சர்ற சர்றன்னு வருவார், கோபம். இங்க உள்ள வந்துட்டு கண்ணை மூடி ஆவியில நிறைஞ்சிருவாங்க. எப்படிதான் நிறைவாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்கு தனியா ரிசர்ச் பண்ணணும். கணவன் மனைவி என்கிற ஒரு உறவுல இன்னைக்கு மாய மாலம் நிறைந்ததுனால இந்த நம்பிக்கையின் சந்தோஷம் இல்லாமல் போய்விட்டது. இந்த கால வேளையில நான் என்னுடைய மனைவியை நம்ப தவறிவிட்டேன், நான் என்னுடைய கணவனை நம்புவதற்கு தவறிவிட்டேன், நான் என்னுடைய பிள்ளைகளை நம்புவதற்கு தவறிவிட்டேன், நாங்கள் எங்களுடைய பெற்றோரை நம்புவதற்கு தவறிவிட்டோம் அப்படி என்று சொல்லி நினைக்கிற குடும்பம் இருக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபர்கள் இங்கு இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இதெல்லாவற்றுக்கும் காரணம் ஒன்று, நாங்கள் உம்மை நம்ப தவறிவிட்டோம். யாரை நம்ப தவறிவிட்டோம்? கடவுளை நம்புறதுக்கு நீங்களும் நானும் தவறுனதுனால எங்க பிரச்சனைனா, நம்முடைய குடும்பத்துல கணவனை நம்புறதுக்கு, மனைவியை நம்புறதுக்கு, பிள்ளைகளை நம்புறதுக்கு நாம் தவறிவிட்டோம். அப்ப பிரச்சனை தானா அப்படி சர சர சரன்னு மலைச்சிரும். இன்னைக்கு பிரச்சனையே இல்லாத குடும்பம் கிடையாது. சாதாரண சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. எனக்கு நண்பர் ஒருவர் இருக்கிறார், அட்வொகேட், வக்கீல் இருக்கிறார். அப்படி ஒரு வாட்டி கிட்ட பெங்களூர்ல கிட்டே, நீங்க நிறைய கேசஸ் டீல் பண்றீங்களே, நீங்க பண்ணக்கூடிய கேசஸ்ல மெயினா என்ன கேசஸ்ன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எல்லாம் விவாகரத்து கேசஸ் தான் டீல் பண்றேன்னாரு. எனக்கு இருக்க கேஸ் கட்டு பாத்தீங்கன்னா அதிகமாக எல்லாம் விவாகரத்து பண்ணக்கூடிய கேசஸ் தான். அப்படியா அண்ணா? எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. அண்ணா சொல்லுங்க, இந்த கேசஸ்ல அதிகமா வர்றது கிறிஸ்துவங்களா இல்ல மற்றவங்களா? நம்ம தான் ஆண்டவர் தெரிஞ்சவங்களாச்ச, நம்ம ஆவியில நிறையறவங்களாச்ச, நம்ம வேதத்தின்படி நடக்கணும்னு விரும்புறோமே, எவ்வளவு சாட்சி சொல்றோம், எவ்வளவு உபவாசிக்கிறோம், எவ்வளவு ஜெபம்னு போறோம், எவ்வளவு நம்ம கூடுகைகளுக்கு போறோம், அப்ப நம்ம கிட்ட சண்டை வராதே, நம்ம கிட்ட எல்லாம் பிரிவினை இருக்காது. அவர் சொன்னாரு, எங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய கேஸ் கட்டுகள்ல அதிகமா இருப்பது கிறிஸ்தவ குடும்பங்களினுடைய விவாகரத்து கேசஸ் தான் அப்படின்னாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம், நம்ம எல்லாம் சீர்திருத்த சபைகள் மூலமா வந்தவங்களும் பெந்தேகோஸ்த சபைகள் மூலமா வந்தவங்க இல்லையா? அதனால நான் கேட்டேன், இதுல எந்த டினாமினேஷனுடைய மக்கள் தான் அதிகமா விவாகரத்து கொடுத்து கேட்டிருக்கிறாங்க, கேஸ் போட்டிருக்கிறாங்க? சொன்னார், அதிகமாக சீர்திருத்த சபைகளும் பெந்தேகோஸ்த சபைகளும் தான் அதிகமாக இந்த விவாகரத்து வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அப்பதான் சுருக்குன்னு குத்திருச்சு. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை? நீங்களும் நானும் வேதத்தை மறந்தோம், நீங்களும் நானும் வேதத்தை மறந்தோம். துன்பத்திலும் இன்பத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கி மட்டும் கையை பிடிச்சோம், ஆனா என்னமோ சின்ன சின்ன பிரச்சனையில விட்டுட்டோம். நாகர்கோயில்ல ஒரு குடும்ப முகாம்ல பேசும்போது அங்க வந்த ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைனா, 10 ரூபாவுக்கு வாங்குற டூத் பேஸ்ட், கோல்கேட் இருக்குல்ல டூத் பேஸ்ட், அந்த பேஸ்ட்னால பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை எங்க போயிடுச்சு? விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டா, காலையில 4 மணிக்கு அந்த வீட்டம்மா எந்திரிச்சு சமையல் கட்டு போய் சமைப்பாங்க. அதுக்கு முன்னாடி பல்லு விளக்கணும் இல்ல, பல்லு விளக்குற கிச்சனுக்கு போயிருக்கிறாங்க, சாரி பாத்ரூம் போயிருக்கிறாங்க. போயிட்டு பேஸ்ட் எடுத்து பல்லு விளக்கிட்டாங்க, வேலையை முடிச்சுட்டு கிச்சன் போயிட்டாங்க சமைக்கிறதுக்கு. 5 மணிக்கு வீட்டு தலைவர், குடும்ப தலைவர் எழும்பிட்டார். அவரு பாத்ரூம் போய் டூத் பேஸ்ட் எடுக்கும் போது டூத் பேஸ்ட் சென்டர்ல அமைக்கிருக்கிறாரு, சென்டர் புது டியூப்ல சென்டர்ல அமைக்கிருக்கிறாங்க. அங்கிருந்து கத்துறார், யாரு அறிவு கட்ட ஜென்மம், பேய், விசாஸ், புத்தி கிடையாது, ஒழுங்கு இல்ல, நாகரிகம் இல்ல அப்படின்னு இன்னும் மோசமா காலங்கத்தால. இந்த அம்மா, ஐயோ இவரு கொஞ்சம் காலையில எந்திரிச்சு வரே, அவருக்கு நம்ம சுட சுட காஃபி கொடுக்கணுமே, அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணுமே அப்படின்னு இந்த அம்மா பரவசமா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கு. இவர் கேட்கிற கேள்வி புரிஞ்சு போயிடுச்சு, நான் தான் என்னை தான் திட்டுறாரு, நான் தானே அந்த அமுக்குனேன். 10 ரூபா பேஸ்ட்ல அது சென்டர்ல அமுக்குனா என்ன, ஓரத்துல அமுக்குனா என்ன, முன்னாடி அமுக்குனா என்ன, பின்னாடி அமுக்குனா என்ன, நமக்கு இத்தினுண்டு பேஸ்ட் தானம்மா வேணும். கத்துனா கத்து
இந்த அம்மா பொறுக்கு மட்டும் பொறுத்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து எடுத்து விசிறிச்சு பாருங்க பாத்திரத்தை, அன்னைக்கு காஃபி அவ்வளவுதான். அங்க ஆரம்பிச்ச 10 ரூபா டூத் பேஸ்ட்ல ஆரம்பிச்ச சண்டை கோர்ட் வாசல்ல போயிருக்கு. கோர்ட் வாசல்ல போய் நிக்குது. கிறிஸ்தவ குடும்பமா இருக்காதுன்னு நினைச்சாங்க. ஐயோ, அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா வானமே இறங்கி வந்துருமா? அப்படி ஜெபிக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தம்பதியினார். இந்த கால வேளையில அன்பார்ந்தவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒருவர் அவர்களை நம்பி அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை ஒருவருக்கு ஒருவர் செய்து நாம் பட்சமாக அன்பாக ஐக்கியமாக ஒரு தேவனுடைய குடும்பம், தேவன் நடத்துகிற குடும்பம், தேவன் தலைமை தாங்குகிற குடும்பம் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு கூட நாம் நம்முடைய குடும்ப வாழ்வில் தொடர வேண்டும். அதுக்கு நம்ம வேதம் வாசிக்கணும் இல்லையா? நிறைய சபைகளில் பேசும்போது என்னை முறைப்பாங்க. நீங்களும் முறைப்பீங்க, எனக்கு தப்புலாம் இல்லை, எனக்கு கஷ்டம் இல்லை. என்ன ஏன் முறைப்பாங்க அப்படின்னா, காலையில் நம்ம இவ்வளவு அலங்காரத்தோடு வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா. காலையில் எந்திரிச்சோம், பல்லு விளக்கணும், குளித்தோம், நல்ல அழகாக தலைவாரி, நல்ல ட்ரெஸ் இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ்ஸாக போட்டு அயன் பண்ணலன்னு அயன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக வந்திருக்கிறோமே, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இதெல்லாம் பண்ண நீங்களும் நானும் எந்திரிச்சு வேதம் வாசித்தோமா? இன்னைக்கு நம்ம பைபிள் படித்தோமா? காலையில் தேவாலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பைபிள் படித்தோமா? இந்த வேதத்தை இன்னைக்கு தியானம் பண்ணோமா? இன்னைக்கு நம்ம முழங்கால நின்று ஜெபம் பண்ணோமா? தேவாலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து இன்னைக்கு ஒப்பாரி வைப்போம் இங்க ஜப நேரத்தில் அப்படியே மல்லாக்க பார்த்துட்டு கையை தூக்கி நின்ன உடனே ஐயோ பாவம், இல்லாதவங்க கூட ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னு தோணும், அப்படி பண்ணுவோம். ஏன் இதை படிக்கல, ஏன் இதை படிக்கணும்னா, இதை படிச்சாதான் நேற்று நைட்டு நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது ஆமாவா இல்லையாங்கிறது இன்னைக்கு நீங்க படிக்கும் போதுதான் தெரியும். முழங்கால நின்று மணிக்கணக்கில் ஒப்பாரி வச்சோமே அது நடக்குமா நடக்காது, அவர் ஆமான்னு சொல்றாரா இல்லைன்னு சொல்றா இல்லை என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, இதுல தான் தெரியும். அதுதான் நம்பிக்கையின் சந்தோஷம், அதுதான் நம்பிக்கையின் சந்தோஷம். இன்னைக்கு வந்து அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாது. இங்க இருக்கிற உங்களுக்கு எனக்கும் என்ன மமதை தெரியுமா? நமக்கு என்ன தைரியம் தெரியுமா? என்ன ப்ரௌடு தெரியுமா? நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், எனக்கு நல்ல சம்பளம் இருக்கு, எனக்கு நல்ல பதவி இருக்கு, எனக்கு நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு நல்ல கணவர் இருக்கிறார், எனக்கு நல்ல மனைவி இருக்கிறார், எங்களுக்கு நல்ல சம்பாதிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, திடகாத்திரமான பிள்ளைங்க இருக்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் ஒன்றுக்கும் குறைவில்லை, எல்லாமே எங்களுக்கு சம்பூர்ணமாக இருக்குங்கிற மம்மதையில் தான் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் ஒரே நிமிடத்தில் அழிஞ்சு போயிடும், ஒரு நொடி பொழுதுல ஒன்றும் காணாமல் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும், நிர்கதியற்றவர்களாக போயிடுவோம். கவனமா இருக்கணும். பைபிள் படிக்கிறது உடல்ல இங்க வந்திருக்கிறோமே, என்னை கேட்டா சொல்லுவேன், இங்க இருக்கிற 99 விழுக்காடு 99% விசுவாசி என்று சொல்லுகிற நீங்களும் நானும் காலையில வேதம் வாசிக்காம ஜபிக்காம நாம் வேத தியானம் செய்யாம தேவாலயத்திற்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்பிக்கையை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வரும்? எப்படி கடவுள் மேல நமக்கு நம்பிக்கை வரும்? கடவுளை நீங்களே நானும் அறியாத பொழுது, கடவுளுடைய திட்டம் என்னவென்று நீங்களே நானும் அறிந்து கொள்ளாத பொழுது, தேவ சித்தம் என்னவென்பதை நீங்களே நானும் அறிந்து கொள்ளாத பொழுது, எப்படி உங்களுக்கும் எனக்கும் அந்த தேவன் மேல பற்றுதலும் நம்பிக்கையும் வரும்? எப்படி அந்த நம்பிக்கை நமக்கு சந்தோஷமாய் மாறும்? சங்கீதக்காரனாக தாவீது சொல்றான், சங்கீதம் 39:7 வாசிங்க. சங்கீதம் 39:7, இப்போதும் ஆண்டவரே எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா, நீரே என் நம்பிக்கை. தாவீது சொல்றான், நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நான் எதிர்பார்த்ததெல்லாம் போயிடுச்சு, நண்பனை நம்பினேன், என்னுடைய ராஜாவை நம்பினேன், என்னுடைய சகோதரர்களை நம்பினேன், என் தகப்பனை நம்பினேன், எனக்கு தகப்பனுடைய சம்பத்தெல்லாம் நம்பினேன், எனக்கு இருக்கக்கூடிய பலத்தை நம்பினேன், ஒண்ணுமே எனக்கு கை கொடுக்கல. ஒரு விஷயம் மட்டும் நான் புரிந்து கொண்டேன், நீரே என்னுடைய நம்பிக்கை, நீரே என்னுடைய நம்பிக்கை.
நீ ஒருவேளை நீங்க சில சொல்ல என்னதான் நான் உண்மையா இருந்தாலும் என்னுடைய கணவர் என்ன நம்புறதில்ல சொல்லுங்க. நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. ஒருவேளை அவர் என்ன நம்பல பரவாயில்ல, அதுக்கு நீங்க அவரை மேல சந்தேகப்படுறாதுங்க. என் மேல சந்தேகப்படுறாரு, அதனால நானும் அவருக்கு இப்போ வேற ஏதாவது ரூட் போடுறாரோ, வேற யார் கூட லிங்க் வச்சிருக்கிறாரோ, அவருக்கு வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கோ, அதனாலதான் நம்ம மேல கொஞ்சம் முறைக்கிறாரோ, அதனாலதான் நான் யார்ட்டாவது பேசுறேன், எனக்கு ஏதாச்சும் போன் வந்தா, போன் ஒரு போன் அதுவும் வந்து கண்டுபிடிச்சான் பாருங்க. போன வாரம் செங்கல்பட்டுல பேசினேன், சொன்னேன் தயவு செஞ்சு இங்க இருக்கிற அப்பா அம்மா உங்க பிள்ளைங்களுக்கு ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க, அப்படி வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா உடனே பிடுங்க, முத வேலை சர்ச்சுக்கு வெளியே போனோட எல்லா போனையும் பிடுங்கிருங்க. அப்ப எங்க பிள்ளைங்களுக்கு போன் வாங்கி கொடுக்க கூடாதா? போன் வாங்கி கொடுங்க, பட்டன் போன் வாங்கி கொடுங்க. அந்த பட்டன் போன் கூட அவன் வச்சு ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறான், ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது பிள்ளைங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் ஒரு மொபைல் போனா மாறி போயிடுச்சு. கணவனுக்கு நம்பிக்கையெல்லாம் மொபைல் போனா மாறி போயிடுச்சு. கணவர்கள் மனைவிகள் என்ன செய்யறாங்க, ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்கி அதுக்கு மூணு லாக் போடுறாங்க, மூணு லாக் போடுறாங்க. நான் போய் சொல்ல கிடையாது, இப்போ உங்க போன் செக் பண்ணா கூட குறைஞ்சபட்சம் ஒரு லாக் ரெண்டு லாக் இருக்கும், ரெண்டு லாக் இருக்கும், இல்லைன்னா மற்றவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டீங்க, சொல்லாம வச்சிருப்பீங்க. ஆனா மனசுல பயம் இல்லாதவங்க, மடியில கணம் இல்லாதவங்க கண்டிப்பா பாஸ்வேர்டை மனைவிக்கு சொல்லியிருப்பாங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிருப்பாங்க. எப்ப வேணாலும் அப்பா அம்மா பிள்ளைங்களுடைய மொபைலை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். என்னடா இந்த அண்ணன் முன்னாடி நின்று வாய்க்குள்ளேயே பேசுறாரு, அவர் வீட்டில் மட்டும் என்ன, நான் போனை வச்சேன்னா இவங்க மூணு பேரும் எடுத்து விளையாடிடுவாங்க, விளையாடிடுவாங்கன்னா பார்த்துக்கோ, அவங்களெல்லாம் பார்க்க முடியும். ஒரு கால் வந்தா கால் போனா, இல்லை நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா பாஸ்வேர்டு நான் சொல்ல தேவை கிடையாது, அதுக்கு செக்யூரிட்டி கார்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா, நாங்கள் கடவுளை நம்புகிறோம், எங்களை உருவாக்கின தேவனை நம்புகிறோம், அதனால எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு கணவனாக கொடுத்துருக்கிறவன் ஒரு நாளும் வழி விலகி போக மாட்டான், எனக்கு மனைவியாக கொடுத்துருக்கிற ஒரு நாளும் வழி விலகி போக மாட்டான், எங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைங்க ஒரு நாளும் வழி விலகி போக மாட்டாங்க. ஏன், எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை வேதமே. இன்னைக்கு அன்பர்ந்த காலையில் நீங்கள் பைபிள் படிக்காமல் வந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க, நானும் என்னுடைய குடும்பமும் உட்கார்ந்து வேதம் வாசிப்போம். ரெண்டாவது குண்டை தூக்கி போடட்டுமா, எனக்கு தெரிஞ்சு இங்கே இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோமே, நம்மள ஒரு 75-80 விழுக்காடு குடும்பம் குடும்ப ஜபமே இல்லாம வாழுது, குடும்ப ஜபமே இல்ல, காலையில இல்ல, மாலையில இல்ல, எப்பவுமே இல்ல, குறைஞ்சபட்சம் 80 மேக்சிமம், அதுவும் 99% தான். என்னைக்கு நம்ம குடும்பமா கூடி உட்கார்ந்து ஜபம் பண்ணோம், என்னைக்கு குடும்பமா பாட்டு பாடினோம், என்னைக்கு குடும்பம் வேதம் வாசிச்சோம், என்னைக்கு வேதத்தை வாசித்து விளக்கங்களை நம்ம பரிமாறிக்கொண்டோம், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம், ஏன் நமக்கு ஒரு சபை இருக்கிறது, ஏன் நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், ஏன் நமக்கு ஒரு போதகர் இருக்கிறார், ஏன் நமக்கு ஒரு சபை என்று சொல்லுடைய ஒழுங்குமுறை இருக்கிறது? அநியாயம் போய் கண்டவன்ட்டெல்லாம் தலையை கொடுக்கறது, கோயில் ஆடு போய் வெட்டுறதுக்கு தலையை கொடுக்கறது மாதிரி. எனக்கு சின்ன பேனா இருக்கும், எனக்கு சொன்னாங்க, நம்ம சர்ச் தாய் சர்ச் போதகர தவிர வேற யார்கிட்ட தலையை கொடுத்த நாங்களே தலையை வெட்டிடுவோம்வாங்க. நமக்கு நம்பிக்கை இல்லம்மா, நம்பிக்கை இல்லையா நமக்கு? வேதம் சொல்லுகிறது கடவுளே எங்களுடைய நம்பிக்கை, நீரே என்னுடைய நம்பிக்கை, நாங்கள் நம்பிக்கையில சந்தோஷமா இருப்போம். அதோட இப்போ தாவீது நிப்பாட்டில் அவன் கண்டினியூ பண்றான் பாருங்க, எப்படி கண்டினியூ பண்றான், 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், முதல்ல என்ன சொல்றது, அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது அதிகாலையில் உமது கிருபை, நம்ம காலையில ஜெபிக்கிறதே இல்லையே, காலையில வேதம் வாசிக்கிறதே இல்லையே, அப்புறம் எங்க கிருபையை கேட்கறது? ஆனா கேட்போம், கேட்டு வாழ்நாள் முழுவதும் நம்ம கேட்டே இருக்கிறோம், ஆனா அவர் கொடுக்கிறாரா கொடுக்க மாட்டாரா, ஆமான்னு சொல்றாரா இல்ல இல்லைன்னு சொல்றாரா, ஒண்ணுக்கும் நமக்கு நேரமே இல்லை, குடும்ப ஜபம் இல்லை.
ஒன்று மட்டும் யோசித்து பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் தலைவிகள் யோசித்து பாருங்க, கடைசியா என்னைக்கு நான் உபவாச ஜபம் பண்ணேன்? தனியா தனியா கணவனோ மனைவியோ யோசித்து பாருங்க, பிள்ளைங்க யோசித்து பாருங்க, கடைசியா என்னைக்கு நான் உபவாசம் இருந்தேன்? ரெண்டாவது, கடைசியா நாங்க ஒரு உபவாசம் இருந்தோம் குடும்பமா? குடும்பம் உபவாச ஜபத்துக்கு வர்றதில்ல, வீட்டில் வீட்டில். இன்னொன்னு, என்னைக்கு கடைசியா எப்போ நான் என் கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி அவங்க குடும்பம் பிள்ளைங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தோம்? நமக்குதான் ஆகாத, கூட பிறந்த அண்ணன் ஆகாது, கூட பிறந்த அக்கா ஆகாது, கூட பிறந்த தங்கச்சி ஆகாது, தம்பி ஆகாது, மாமன் ஆகாது, மச்சான் ஆகாது, உறவு சொந்தம் பந்தம் ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே வேண்டாமே. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர், நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், உண்மையே நம்பி இருப்பேன். ஏன் நான் காலையில் நினைச்சேன், உம்முடைய கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன். என்னுடைய பலத்தினால முடியாது, என்னுடைய ஞானத்தினால முடியாது, என்னுடைய சம்பத்தினால முடியாது, என்னுடைய சொத்துக்கள்னால முடியாது, என்னுடைய சுகத்தினால முடியாது, எனக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தினால முடியாது. ஒன்றே ஒன்று மட்டும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், அது எனக்கு ஒரு சந்தோஷம், அதனால இதெல்லாம் நடக்கும்னு நான் என்ன செய்யறேன், முழுமையாய் நம்புகிறேன். உம்முடைய கிருபை மட்டும் என்ன செய்யும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு உதவி செய்யும். இன்னும் பண்ணல, யோபு 13 புஸ்தகம் 13:15 சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாடு வந்தப்ப, நெருக்கம் வந்தப்ப, சோதனை வந்தப்ப, மனைவி விட்டுட்டு ஓடி போனப்ப, சொத்தெல்லாம் அழிஞ்சு போனப்ப, பிள்ளைங்கள்லாம் செத்து போனப்ப, உடம்பெல்லாம் பருக்களினால் நிறைஞ்சு வியாதி சொரிஞ்சிட்டு இருக்கிறப்ப, நண்பர்கள் எல்லாம் வந்து அவனை பரியாசம் பண்றப்ப, அவன் சொல்றான், எல்லாம் போட்டு நான் நினைச்சேன், உண்மையிலண்ணா நம்பி வாசிங்க அந்த வசனத்தை. அவர் என்ன செஞ்சு போட்டா, அவர் என்ன என்ன செஞ்சு போட்டா இல்லையா, இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் சுகவேதனத்திலும் ஒண்ணு நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு புருஷனை மட்டும் ஒண்ணும் பண்ணிட்டு சொல்லக்கூடாது, மனைவி ஒண்ணும் சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் பிரச்சனை எங்க அப்படின்னா, எப்ப ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து ஜபிக்கிறதை மறந்து போனார்களோ, எப்பொழுது கணவனும் மனைவியும் வேதத்தை இணைந்து வாசித்து தியானிப்பதை மறந்து போனார்களோ, என்றைக்கு கணவனும் மனைவியும் குடும்பத்தின் தேவைகளுக்காய் கூடி ஆலோசித்து திட்டமிடுகிற காரியத்தில் தவறி போனார்களோ அல்லது அதை மறந்து போனார்களோ, அப்பொழுது எல்லா பிரச்சனையும் வரும். டெய்லி சாவுதான் வீட்டில், டெய்லி நரகம். சொல்ல முடியுமா இல்லைன்னு? நீங்க முன்னாடி நின்று சொல்றது தப்பு, எங்க வீட்டில் அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப பர்ஃபெக்ட். நாங்க ஒரு தொந்தரவு இல்லாம அப்படி ஹாயா நல்ல ஜாலியா சந்தோஷமா வாழ்றோம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? டைம் போகுது, இன்னும் சீக்கிரம் முடிக்கணும். ஒன்னு மட்டும் உங்கள்கிட்ட கேட்கறேன் பாருங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாருங்க. அண்ணே, எங்க வீட்டில் எங்களுக்கு பரிசுத்த வேதாகமே இல்லைண்ணே, எங்க வீட்டில் பைபிளே இல்லைண்ணே, யாரா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, இன்னொன்று கேட்குறேன், யாராவது சொல்ல முடியுமான்னு, எங்க வீட்டில் ஒரே ஒரு பைபிள் தானே இருக்கு, வெறும் ஒரே ஒரு பைபிள் இருக்கு, நாங்கள் வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு மாறி மாறி படிக்கவே முடியலண்ணே. என் வீட்டில் ஒரு பைபிள் இருக்கிற கைத்துக்கும் போகலாம், ஒரே ஒரு பைபிள், எங்கள் குடும்பத்தில் வெறும் ஒரு பைபிள் தான் இருக்கு, கைத்துக்கும் போகலாம், முடியவே முடியாது. நல்லா அடிச்சு சொல்ல முடியும், நமக்கு ஒரு குடும்பத்தில் குறைஞ்சபட்சம் 4-5 பைபிள் இருக்கும், குறைஞ்சபட்சம் 4-5 பைபிள் இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட அதை முழு மனதோடு எடுத்து அதை வாசித்து தியானித்து, கடவுள் எனக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறா, ஏன்னா நாங்க அனுதினமும் பல நெருக்கடிக்குள்ளாய் தள்ளப்படுறோம், டெய்லி சண்டை சச்சரவு வெட்டவா குத்தவான்னு பேசுறாங்க. அதனால கொஞ்சம் தியானம் பண்ணி பார்ப்போமே. சில வீட்டுலலாம் திரும்புற பக்கம்லாம் பைபிள் இருக்கும். நான் நிறைய வீடுகளில், நண்பர்களுடைய வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், திரும்புற பக்கமெல்லாம் பைபிள் இருக்கும், அழகா வச்சிருப்பாங்க ஷோகேஸ்ல.
வேத புத்தகமும் உங்களுடைய ஷோகேஸ்ல வைப்பதற்காக அல்ல, அது காட்சி பொருள் அல்ல, அவைகளுடைய வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தில் வைத்து வைப்பதற்கானது. தாவீது சொல்றான், நான் தவறு செய்யாதபடிக்கு, நான் பாவம் செய்யாதபடிக்கு, நான் குற்றம் செய்யாதபடிக்கு இருப்பதற்கு உங்களுடைய வார்த்தையினுடைய இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன். நீங்களும் நானும் அதெல்லாம் எடுத்து போட்டு பொய்யும் பித்தலாட்டமும் பொறாமையும் அசிங்கமும் அருவறுப்பும் என்னென்னமோ உள்ளே வச்சுட்டு நம்முடைய இறுதியும் சக்கடையோடையும் மோசமானதாக போகுது. வீட்டிலலாம் வாயை திறந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்பா நீ இவங்களாம் இங்கே வந்து ஆராதனை பண்ணாங்க, இவங்களாம் இங்கே பாடினாங்க, இவங்களாம் இங்கே துதிச்சாங்க, இவங்களாம் இங்கே ஜெபம் பண்ணாங்க, இவங்களாம் இங்கே அந்நிய பாசையில் நிறைஞ்சாங்க. எப்படி அந்நிய பாசை வரும், எப்படி ஆவியின் வரங்கள் வரும்? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. சில குடும்பங்கள்ல இரவுல கூடி ஜெபிக்கிறாங்க, ஆனா நிறைய குடும்பங்கள்ல காலையில அதிகாலையில குடும்பமாய் ஜெபிக்கிறது இல்ல. குடும்ப ஜெபத்தை விடுங்க, என்ன அவமானம் தெரியுமா, என்ன வெக்க கேடு தெரியுமா? தனி ஜெபம் கூட இல்லை, தனி ஜெபம் கூட இல்லை. வேலைக்கு போகணும்னா எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிச்சிடறோம், எத்தனை குளிரா இருந்தா கூட குளிச்சு அழகா கடகடன்னு எந்திரிச்சு போயிடுறோம். ஆனா வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, தேவனோடு நம்ம உறவாடுவதில்லை. எழும்பின உடனே மொபைல் நோண்டுவோம், இன்னைக்கு யாரெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிருக்கான்னு பார்ப்போம். அதிகாலம் இல்லை, அதிகாலம் இல்லை, இப்ப நடு ராத்திரி வரைக்கும் மொபைல் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மொபைல் போன் குடும்பங்களை பிரிக்கிறது, மொபைல் போன் குடும்பங்களை பிரிக்கிறது. பெங்களூர்ல ஒரு குடும்பத்துல டீன் பேரண்ட் டீன் பசங்களுக்கும் அவங்களுடைய பேரண்ட்டுக்கும் ஒரு மீட்டிங் நடத்தணும். அப்புறம் டீன்ஸுக்கு பேசும்போது டீன் இஷ்யூஸ் நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இளம் வாலிபர்களுக்கான பிரச்சனைகளை, 13 வயசுல இருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் பசங்களுக்கான பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கிறேன். அவன் எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகிறான்னு பேசும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய 17 இயர்ஸ் ஓல்டு பாய் எழும்பி சொல்றான், அங்கிள் ஆல்ரெடி ஐ கிராஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ்ன்றான். ஆல்ரெடி ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ்ன்றான். நான் இதெல்லாத்தையும் ஏற்க, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு, புதுசா இல்லை, ஏன்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி பழகிட்டேன்றான். எப்படி அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, ஐ ஹாவ் ஓன் செப்பரேட் ரூம் இன் மை ஹவுஸ். எங்க வீட்டில் எனக்கு என்று தனியாக ஒரு அறை இருக்கிறது வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அவன் வீட்டில் அவனுக்குன்னு தனி டிவி இருக்கு, அவனுக்குன்னு தனி லேப்டாப் இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, வித் இன்டர்நெட் கனெக்ஷன். எத்தனை மணிக்கு தூங்குவேன்னு கேட்டேன், மோஸ்ட்லி 2:00 இன் த அர்லி மார்னிங் அப்படின்னு சொன்னான். எப்போ எழும்புவேன்னு கேட்டேன். எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து, நான் அந்த ரிங் டோன் எனக்கு கேட்டுச்சுன்னா நான் எழும்புவேன். அப்போ ஒருவேளை 6 மணியா இருக்கலாம், இல்லை 7 மணியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னான். என்ன வாங்கி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம்? பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, நம்மளை நான் என்ன சொன்னாலும் எழுத்து பேசுது, சரியில்லை, நடவடிக்கை இல்லை, கொஞ்சம் பேசுங்க பேசுங்க. நீங்களும் நானும் பிள்ளைங்களை உட்கார வச்சு பேச மறந்தோம், பேச தவறினோம். ஆண்டவரோடு உறவாடுகிற காரியத்துல அதை நம்ம அது நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம போயிருச்சு. அதனால பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ ஃபோன் பண்ணி தான் பேசுறேன், லஞ்சுக்கு ஃபோன் பண்றாங்க, பிரேக்ஃபாஸ்டுக்கு ஃபோன் பண்றாங்க, பெட் காஃபி ரெடியா இருக்கு வா டீ குடிச்சிட்டு போ ஃபோன் பண்றாங்க. ஒரே வீட்டுக்குள்ளால சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், இல்லை படிச்சு காலேஜ் போயிட்டு வந்துட்டோம், ஸ்கூல் போயிட்டு வந்துட்டோம், 4 தசையில இருக்குது. அங்க வாசல்ல வரும்போது இப்படி எகிறான் கால, அது போயிருது. ஷூ ஒரு பக்கம் போகுது, இந்த சாக்ஸ் ஒரு பக்கம் போகுது, பூக்கை தூக்கி வீசுறான் பாருங்க மூட்டையை, அது ஒரு பக்கம் போகுது. அடுத்த நாள் காலையில தான் தேடுறான், எங்க போட்டேன் என் ஷூவை, என் டையை எங்க போட்டேன், என் டேக் எங்க போட்டேன், ஐடி எங்க போட்டேன். நம்முடைய குடும்பங்கள் சிதைந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. சொல்றான், ஐயோ இதெல்லாம் போனா கூட பரவாயில்ல, யார நான் நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். இவனுக்கு சோதனை பாருங்க, யோபுக்கு சோதனை, அது தெரிந்து வந்த சோதனை, தேவன் அறிய நடந்த சோதனை. உங்களுக்கும் எனக்கும் வர்றது அப்படி இல்லை, நீங்களும் நானும் எகத்தாளத்துல பண்றது, கடவுளுக்கு பயப்படாம நிர்விசாரமாய் பண்ணுவது. வர்றது மாதிரி பார்த்துக்கலாம்,
தேவனை மறந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் போகிறதுனாலே நாம் செய்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த கணவனும் எந்த மனைவியும் எந்த பிள்ளைகளும் இவ்விதமாய் செயல்படுவதற்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடத்தை கொடுக்க மாட்டார்கள். கர்த்தரை சார்ந்திருப்பார். கர்த்தரை சார்ந்திருக்கும் போது வேத வார்த்தையிலும் தங்களுடைய வாழ்க்கையை கட்டும் போது வேத வார்த்தையின் அடிப்படையில் நடக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடியா நடத்துகிற பொழுது ஒரு பிரச்சனை இருக்காது. அப்படின்னா எங்க வீட்டுல சண்டை சச்சரவு ப்ராப்ளமே வராதா? வந்தாலும் நொடி பொழுதுல மாறி போயிடும். பிகாஸ் யூ கேன் ரியலைஸ் ஈஸிலி எதனால வந்துச்சுன்னு தெரிஞ்சிடும். உடனே மன்னிப்பு கேட்டுருவோம். ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், சாரி, முடிஞ்சு போயிடுச்சு. நானா? மன்னிப்பா? எங்க அகராதியிலே இல்ல. அப்ப அந்த குடும்பம் எப்படி வழங்கும்? எப்படி குடும்பம் வழங்கும்? முடிய முடியாது, ரொம்ப கஷ்டம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:36 யாவீர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து சொல்ல, ஜபாலய தலைவன், அவனுடைய பிள்ளை பலவீனமா போயிடுச்சு. அவன் போதகரை இயேசு கிறிஸ்து தொந்தரவு பண்றான், வாங்க அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அங்க கூட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு. இன்னொரு மிராக்கள் பண்ணி திரும்புறதுக்குள்ளால நேரம் முடிஞ்சு போச்சு. உடனே நண்பர்கள் சொல்றாங்க, போதகரை நீ தொந்தரவு பண்ண வேண்டாம், ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்களையும் என்னையும் பார்த்து ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் திரும்பி நமக்கு வார்த்தைகள் அவருடைய வார்த்தை மூலமா என்ன சொல்றாரு, நீ சோர்ந்து போகாத, பிரச்சனை இருக்குது, ரைட், ஓகேப்பா, நீ இவ்வளவு நாளும் விட்டுட்ட, கவனிக்கல, நீ இன்னுமே டிலே பண்ண வேண்டாம், நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பிக்கை, நம்முடைய குடும்ப வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது தெய்வ தீர்மானமாயிருக்கிறது, தெய்வ திட்டமாயிருக்கிறது. அதற்கான எல்லா வழி வாய்ப்புகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதற்கு நீங்கள் என்ன நினைச்சேனோ, அவர் மேல விசுவாசமாயிருக்க வேண்டும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். நிறைய நேரத்துல சொல்லக்கூடியது கணவனும் சொல்லியிருக்காங்க, மனைவியும் சொல்லியிருக்காங்க, என்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே, அந்த ஆள நம்புறாங்க. ஒரு நாள் உதவி செய்யதான் வந்தான், எனக்கு முடியல, ஒரு நாள் உதவி செய், அவனை நம்புறான், என்னைய நம்ப மாட்டேங்கிறான். யாரோ ஒருத்தர் இந்த ஆளு நம்பி கூட்டு போறாரு, என்னைய கூட்டு போக மாட்டேங்கிறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பாதை தவறுகிறதுனால, அந்த மைய புள்ளியை விட்டு நீங்கள நான் விலகிறதுனால இவ்வளவோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உனக்கு நன்மைகள் நடக்கும், உன்னுடைய குடும்பத்துல சமாதானம் உண்டாகும், உன்னுடைய குடும்பத்திலிருக்கு சச்சரவுகள் மாறும், பிரச்சனைகள் மாறி போகும், நீங்க திரும்ப என்ன செய்ய முடியும், ரீயுனைட்டட் ஆகும். வாலிப பிள்ளைங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் நீங்க நம்பர் அதிகமா வாலிப பிள்ளைங்க தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, கவனமா வச்சுக்கோ. இன்னைக்கே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, உங்களுடைய கல்யாணத்துக்காக இப்பவுமே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கொடுக்கும்படியா இன்றே நீங்க ஜெபிங்க. பெற்றோரும் உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்க. ஏன் சொல்றேன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன்னு கோர்ட்ல நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே ஓடி வந்துடுறாங்க, அடுத்த நாள்ல ஓடி வந்துடுறாங்க, ரெண்டாவது நாள், மூணாவது நாள், ஒரு மாசம், 6 மாசத்துல ஓடி வந்துடுறாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு அவளை பிடிக்கல, வேணாம். கடைசியா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவலன்னா இன்னொருத்தி, அவலன்னா இன்னொருத்த. சர்வசாதாரணமா போயிடுச்சு. ஒருவேளை எல்லாருடைய பார்வைகள் சரியா இருக்கலாம், அவன் சரியில்லைன்னு, அதனால ரெண்டாவது இன்னொரு பையனை பார்த்துக்கலாம், இன்னொரு பொண்ணை பார்த்துக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தான் கட்டின மனைவியை தள்ளிவிட்டு இன்னொருத்தியை கட்டுவானால் அவன் விபச்சாரம் செய்கிறான். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு கல்யாண உறவுல அவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா, அவங்க அந்த வாழ்க்கை அவர்களை தேவன் வைத்திருக்கிற மட்டும் அவர்கள் பிரியக்கூடாது என்பது வேதம் நமக்கு ஆணித்தரமாய் கற்றுத்தருகிற உண்மை. இல்லன்னு சமய சந்தர்ப்பம் எப்படி, அவசரப்பட்டு நீங்க கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவார். அவர்கள் காலா காலத்திற்கு தேவனுக்கு முன்பதாய் சாட்சியாய் வாழ்வார்கள். இந்த பையன் நல்லா இருக்கா, அந்த பையன் நல்லா இருக்கா, அப்படி வசதியா இருக்கு, இப்படி வசதியா இருக்கு, இங்க பிடிச்சு கொடுத்தா அப்படி, கனவு கண்டிங்கன்னா அவ்வளவுதான், காலி.
கனவு காணாதீங்க. இன்றைக்கே முழங்கால் படிடுங்க. யார் யார் பிள்ளைகளை பெற்று வைத்திருக்கிறீர்களோ, யார் யார் குழந்தைகளை கருத்தரித்திருக்கிறீர்களோ, அத்தனை பேரும் இன்றைய முழங்கால் படிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கா நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். என்னுடைய பிள்ளையினுடைய பிறப்பிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதங்கள் இருந்து, படிப்பிலிருந்து, வேலையிலிருந்து, எதிர்கால குடும்ப வாழ்வு, அவன் முடிவு பரியந்த உமக்காய் நிலைத்திருப்பதற்காய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்காய் மன்றாட வேண்டும். வாலிய பிள்ளைங்க சரியா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு யார் வருவான்னு தெரியல, தம்பி தங்கச்சி கவனமா இருந்துக்கோங்க. இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து இல்லைன்னா, ஒப்பு கொடுத்து ஜபிக்கலன்னா, இன்னில இருந்து ஆரம்பிக்கலன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னடா இந்த ஆளு முன்னாடி இப்படி சொல்றான்னு யோசிக்காதீங்க. நிறைய பேரை பார்த்து, நிறைய இளைஞர்களை பார்த்துட்டோம். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு நீ ஒரு அண்ணன் கூட்டு போறாங்க ஒரு வீட்டுக்கு. கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல, பொண்ணும் பையனும் தனித்தனியா வந்துட்டாங்க. நான் கதை சொல்றதுக்கு நேரம் இல்லை, எனக்கு கூப்பிட்டு பேசினேன். வீட்டுக்கு போன உடனே அந்த பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் வந்துறாங்க பேசுறதுக்கு. அது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் வரவே இல்லை. உங்க பொண்ணுங்க கூப்பிடுங்க அண்ணன். பொண்ணு வந்தா அவள்கிட்ட முதே சொன்னேன், ஒரே வார்த்தை சொன்னேன், இம்மா நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வாழ்றதா இருந்தா நான் உங்களோட பேசுறேன், அப்படி இல்லைன்னா நான் பேச மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன்னு. அவ சொன்னா, இல்லை அங்கிள் பேசுங்க, நான் என் புருஷனோட சேர்ந்து வாழணும். 1 மாசம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. பேசிட்டே இருந்தேன், நிறைய பிரச்சனைகளை அவ சொல்லிட்டே இருந்தா. அந்த பிரச்சனை இங்க சபையில சொல்ல முடியாது, அவ்வளவு அருவறுப்பான காரியங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும், அவ்வளவு அருவறுப்பான காரியங்கள். வாலிப தம்பி தங்கச்சி கவனிச்சுக்கோங்க, உங்க குடும்பம் சீரழிவதற்கு காரணம் உங்களுடைய அருவறுப்பான செயல்களும் உங்களுடைய அருவறுப்பான எண்ணங்களும். அது உங்களை தீட்டுப்படுத்தி விடும், உங்களை பரிசுத்த குலைச்சலாக்கும், அது உங்களுடைய குடும்ப வாழ்வை வெகுவாய் பாதிக்கும். அவள்கிட்ட கேட்டேன், பைபிள் படிப்பியான்னு கேட்டேன். உங்க அம்மா பார்த்தா, அந்த அம்மா அவங்க அப்பா ஹஸ்பண்டை பார்த்தாங்க, பைபிள் படிக்கிறது இல்லையான்னு கேட்டேன், தலையை கீழப்பட்டான். ஜெபிப்பியான்னு கேட்டேன், அதுக்கு தலையை கீழப்பட்டான். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இப்போ புருஷனை விட்டு வந்து 2 வாரம் ஆச்சு, இந்த 2 வாரம் ஜெபம் பண்ணுறேன்னா. நான் சொன்னேன், புருஷனை விட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 வாரமாக ஜெபம் பண்ணுறியே, இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையான்னு கேட்டேன். உண்மைதானே ஜெபிக்கலை. பைபிள் இருக்கான்னு கேட்டேன், ஆமாண்ணா. எத்தனை பைபிள்னு கேட்டேன், 2 பைபிள்னா. எங்கே இருக்குன்னு கேட்டேன், அவன் வீட்டில் இருக்குன்னு சொன்னான். எவன் வீட்டிலன்னு கேட்டேன், புருஷன் வீட்டிலன்னா. நாகரிகத்தினுடைய உச்சம், 2 பைபிளும் உன்னுடையதான்னு கேட்டேன். எங்களுடையதுன்னா எப்படின்னு கேட்டேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, அதுக்கு முன்ன உங்கள் அம்மாவை பார்க்குறான். வேதம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறப்பேன். பிரச்சனை சும்மாலாம் வரல, பிரச்சனை நம்ம தான் விளக்கா காசு கொடுத்து வாங்குறோம், நம்ம தான் காசு கொடுத்து வாங்கி வச்சு ஐயோ வந்துருச்சேன்றோம். அடிப்படை 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டினுடைய தகவல் என்ன தெரியுமா, 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க, செப்பரேட் பண்ணிட்டாங்க, பிரிச்சு விட்டாங்க. சாதனையா சொல்றாங்க. அப்ப இனி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனை பார்ப்பாங்க, அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்ப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, அப்படி செய்கிறவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்த சந்ததியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய கல்வாரி ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எள்ளளவு கூட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அசிங்கம் வந்துடக்கூடாது, பாவம் வந்துடக்கூடாது, பரிசுத்த குறைச்சல் வந்துடக்கூடாது என்பதை தேவன் நிர்ணயித்து செய்திருக்கிறார். அவரை போல் அவருடைய சாயலாய் நீங்களும் நானும் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் உதாசீனப்படுத்துகிறோம் என்பது மெய்யான உண்மை. அதை நம்ம உதாசீனப்படுத்துறோம், நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திலையும் நான் உன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், இம்மையிலையும் சந்தோஷமாக இருக்கிறேன், மறுமையிலையும் நான் சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு ஒன்று அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இது யார் நமக்கு சொல்கிறாங்கன்னா, ஏன் நான் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று தானியலின் புத்தகம் 3:1 படித்து பார்த்தீங்கன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய மூன்று வாலிபர்கள் அவங்க ராஜா என்ன சொல்றாரு, நீங்க இந்த சிலையை வணங்கணும்ன்றாங்க, இவங்க சொன்னா வணங்க மாட்டோம்ன்றாங்க இல்லையா. அப்ப வணங்கலைன்னா அதுக்கு தண்டனை என்ன, எரியிற தீச்சுளையில போடுறது. இவங்க வணங்கலை, இப்ப என்ன பண்றாங்க, 7 மடங்கு ஜாஸ்தி பண்ணிட்டாங்க.
இப்ப அவங்க பக்கத்துல கூட போன பக்கத்துல போனா கூட பொசுங்கி செத்துருவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, இவங்க வணங்கவே மாட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன், எங்களை விடுவிக்க வல்லவர். இந்த நம்பிக்கையினுடைய உச்சம் பாருங்க, எங்களை நாங்கள் நம்புகிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் அவரையே நாங்கள் சேவிப்போம். அதுதான் நம்பிக்கையின் உச்சகட்டம். அதுல கிடைக்கிறதா சந்தோஷம், ஐயா அவர் எப்படி எங்களை காப்பாத்துற, அப்படி இல்லைனாலும் அவர் தான் எங்களுடைய தேவன். நல்லா கவனிச்சுக்கோங்க, கணவன் மனைவிங்கிற உறவுல நீங்க 1000 கனவோட வருவீங்க, அவ்வளவு கனவுகளும் நிறைவேறினாதான் குடும்பம். அப்படி இல்லை, உங்களை இணைச்சு இவ்வளவு நாளும் வச்சிருக்கிறாரு, அதே அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். இவ்வளவு நாளும் கொடுத்துருக்கிற சந்தோஷம் அதுவும் அவர் மூலமே நமக்கு வந்திருக்கிறது தான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோட எங்களுடைய குடும்பம் வைராக்கியமான குடும்பமாய் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற குடும்பமா இருக்கணும். இந்த நம்பிக்கைக்கு ஒரு அழகான வசனம் இருக்கு பாருங்க, 1 பேதுரு 1:7 எடுத்து வேகமா வாசிக்கலாம். 1 பேதுரு 1:7 உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உண்டாக காணப்படும் இருக்கிறதுல பொண்ணுதான் பயங்கரமான வெளியேறப்பட்டது. அது கூட என்ன செஞ்சிருமா, அழிந்து போகும். ஆனா அழிந்து போகிற அந்த பொண்ணையே என்ன செய்யறாங்க, அக்னினால புடமிடுறாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசம் அவைகளிலும் வெளியேறப்பட்டதா இருக்கிறது. அது நமக்கு புகழ்ச்சியை கொடுக்கிறது, அது சமாதானத்தை கொடுக்கிறது, அது நமக்கு மேன்மையை கொடுக்கிறது. இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னா, நமக்கு கர்த்தர் நினைத்திருக்கிற இந்த கணவனோடு மனைவியோடு, அவரவர் கணவனோடு, அவரவர் மனைவியோடு, அவரவர் பிள்ளைகளோடு ஒன்றொருமித்து கிறிஸ்துவில நான் நிலைத்திருக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய போர்டு இருக்கும் வீட்டில், கிறிஸ்துவே இந்த வீட்டினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய அட்ட வாசப்படியில தொங்கும். சும்மா எதுக்கு சினிமா காட்டுறோம், சும்மா நடிக்க வேணாம், ஒன்னும் தொங்க விட வேண்டாம். ஜஸ்ட் லிவ் இட், நீ அப்படியே வாழுங்க. தட்ஸ் ஆல். நம்ம வாழணும். நம்ம என்ன பண்ண தெரியுமா, இதெல்லாத்தையும் எழுதி அழகழகா வச்சுக்கிறோம், இத படி நடக்கிறதே இல்லை. இதன்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதே இல்லை. ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே நானும் என் குடும்பமும் உண்மையாகவே உண்மை நாங்க தேடணும், உம்மை நாங்க வணங்கணும், உம்மை நாங்க ஆராதிக்கணும், உம்மை நாங்க தொழுது கொள்ளணும், உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு இருக்கணும். பிள்ளைங்களை சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு 1-3 வரை 100 வாட்டி கேட்கிறோம், பைபிள் படிச்சேன்னு கேட்கறது இல்ல, மனப்படம் பண்ணியான்னு கேட்கறது இல்ல, ஜோம் பண்ணியான்னு கேட்கறது இல்ல, பார்த்து பார்த்து என்னென்னமோ வாங்கி கொடுக்கறோம். ஒரு வேத புத்தக வேத தியான புத்தகத்தை வாங்கி கொடுக்கறது இல்ல, பிள்ளைங்க ஈஸியா வேதத்தை படித்துக் கொள்வதற்கு வேண்டிய உபகரணங்களை வாங்கி கொடுக்கறது இல்ல, என்னென்னமோ காம்படிஷன் அனுப்புறோம், சர்ச்சில் ஒரு வேத பாட வகுப்புக்கு அனுப்புறது இல்ல, ஒரு விடுமுறை வேத பள்ளிக்கு அனுப்புறது இல்ல, ஒரு சிறப்பு முகாம் வச்சு அதுக்கு நம்ம அனுப்புறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமைனாலும் டியூஷன் அனுப்பிடுவோம், இப்ப நிறைய ஹோம் டியூஷன் ஆயிடுச்சு. நீ இருமா இருமா, அதான் நல்லா லாக் பண்ணிக்க, மாஸ்டர் வந்தோடனே நீங்க உட்காந்து படிங்க. அப்புறம் ஐயோ என் பையன் சரியில்லையே, என் பொண்ணு சரியில்லையே, தர தரன்னு இழுத்துட்டு வரணும் சர்ச்சுக்கு, நம்மளோட பக்கத்துல உட்கார வைக்கணும், ஆலய ஆராதனை ஒழுங்கு என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆலய வழிபாடுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை குறித்து அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். பேசினானா போடுங்க ஒண்ணு பக்கத்துல உட்கார வச்சு, கருத்தாய் கவனிக்கணும். பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேதம் சொல்கிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழிகளை நடத்து, அவனது முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நம்ம விட்டுருவோம் அது என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிறது, என்ன செஞ்சாலும் என்ஜாய் பண்ணிக்கிறது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஐயோ நெஞ்சில குத்துற மாதிரி பேசுறான், முதல்ல தேனா இருந்துச்சு
இப்ப நெஞ்சில குத்துற மாதிரியும் பேசுறானா? முதல்ல வாயில ஒரு சுண்டுல ஒரு டைங்னு ஒரு சுண்டு விட்டுருப்பீங்கன்னா அவன் இதை பேச மாட்டான். எனக்கெல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா சுண்டு பிஞ்சு ரத்தம் வந்துருந்துச்சான், பேசுறதில்ல. இப்ப வாய் பேசிட்டேன்னா அவ்வளவுதான், வீட்டுல மூணு பேர் இருக்காங்க, வாயை கிழிச்சிருவாங்க. தேவையில்லையே, அவசியம் இல்லையே. சின்ன சின்ன பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுருவோம். பிள்ளைங்க அசிங்க அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? வீட்டுல அப்பா அம்மா அசிங்கமா பேசுறதுனால பிள்ளைங்க அசிங்கமா பேசுறாங்க. பிள்ளைங்க பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணல, அது நமக்கு பெரிய கம்ப்ளைண்ட் வேற. அப்பா அம்மா பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்கு பேர பிள்ளைங்க தாத்தா பாட்டிய மதிக்கிறது இல்ல, பேர பிள்ளைங்க தாத்தா பாட்டியை மதிக்கிறது இல்ல. ஏன்? எப்ப பாரு இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த வயசுங்க வயசானதுங்களை பத்தியே குறை சொல்றது. வீட்டுல பெத்த பையனும் அப்படிதான் பேசுறான், பெத்த பொண்ணும் அப்படிதான் பேசுறா, வந்த மருமகனும் அப்படிதான் பேசுறான், வந்த மருமகளும் அப்படிதான் பேசுறா. இந்த பிள்ளை குழந்தை கேட்டு 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 அதுங்களை பார்த்தோட மரியாதை வருமா? அதுங்களை பார்த்தோட அன்பு வருமா? அதுல பார்த்தோட பாசம் வருமா? வரவே வராது, வரவே வராது. குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு அதிகப்படியான காரணங்கள் இப்படித்தான். என் குடும்பம் சரியில்லைன்னா வேற என்ன யாரையும் சரி பண்ண முடியும். நான் சரியில்லைன்னா என் குடும்பத்தை சரி பண்ண முடியாது. நான் சரி பண்ணும் முதல்ல. போன வாரம் சிஎஸ்சி சர்ச்சில் பேச போயிருந்தேன். சீர்திருத்த ஞாயிறு, ரிஃபார்மேஷன் டே, ரிஃபார்மேஷன் சண்டே, சீர்திருத்த ஞாயிறுன்னு சொல்லி பேச வச்சிருந்தாங்க. தலைப்பு குடும்பம் சபை. நான் சரியில்லைன்னா என் குடும்பம் சரி இருக்காது, என் குடும்பம் சரியில்லைன்னு சொன்னா நம்ம ஒரு சபை சரியா இருக்காது. நான் சரியா இருந்தானே என் சபை சரியா இருக்கும். நம்ம பெருசா சபையை சொல்லுவோம், நம்மதான், நம்ம தான் சபை. நம்ம சரியா இருந்தா சபை சரியா இருக்கும். அல்டிமேட்டா என்ன யோசிக்கணும்? நான் ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை நம்பி, கர்த்தரை சார்ந்து எல்லா நிலைகளிலும் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், நான் வைத்திருக்கிற என்னுடைய ஹோப் வந்து கடவுளை சார்ந்திருக்கிறதா? கணவனை நம்பி நம்பினது போதும், மனைவியை நம்பினது போதும், பிள்ளைங்களை நம்பினது போதும். சிலர் சொல்றாங்க, நெஞ்சில் அடிச்சுக்குவாங்க, தலையில அடிச்சுக்குவாங்க, அழுது புரள்றாங்க, கேஸ் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. ஐயா நீங்க வந்து சொல்லுங்க. நான் சொல்றேன், போலீஸ் சொன்னா கேட்க மாட்டாங்க, ஜட்ஜி சொன்னா கேட்க மாட்டாங்க, வேற எந்த அதிகாரி சொல்லலாம் ஆபீஸ் போயிடுவாங்க. மேனேஜர் சொல்றேன், கொஞ்சம் புத்தி வரமே சொல்லுங்க, மனைவி போயிட்டேன், புருஷனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, மனைவியானவள் விளங்கால் படியிட்டு தன்னுடைய கணவனுக்காக அவள் ஜபிக்கிற பொழுது, உபவாசிக்கிற பொழுது, அவளுடைய நற்கிரியைகளை பார்த்து, அவளுடைய நன்னடக்கைகளை பார்த்து. அதே மாதிரிதான் கணவனும் மனைவியை பத்தி எங்கேயுமே சொல்ல வேண்டாம், நீ ஓடி போயிரு, உங்க அம்மா வீட்டு போய் துரத்து விட வேண்டாம். கணவன் முழங்கால் படிக்கிட்டா போதும், கணவன் ஒழுங்கா இருந்தா போதும், கணவன் ஒழுங்கா சம்பாரிச்சா போதும், கணவன் ஒழுங்கா ஜெபம் பண்ணா போதும், கணவன் எல்லா காரியத்திலையும் உத்தமமா இருக்கும் போது மனைவி அதெல்லாம் பார்ப்பான். ஐயோ இந்த மாளுக்கு நான் சன்னத்துக்கு கஞ்சி கூட கொடுக்கறது இல்ல, ஒழுங்கா ஒரு சுடுதண்ணி கூட கொடுக்கறது இல்ல, அந்த ஆள் வந்தா வாயான்னு கூட மரியாதைக்கு கூட ஒரு ஒரு சும்மா ஒரு கடமை கூட நான் சொல்றது இல்ல. ஆனா அந்த ஆள் இனியே உளுந்து உளுந்து கவனிக்கிறானே, நான் என்னதான் திட்டினாலும் அசிங்கப்படாம வாங்கிக்கிறார. நீ எவ்வளாரையும் துப்பிட்டேன், அப்ப கூட துடைச்சிட்டு வாமான்றாரு. அப்ப ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. கவனிச்சு பார்ப்பாங்க, கவனிச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் தாங்கிக் கொள்றதுக்கு காரணம் என் கணவன் ஆண்டவருக்குள்ளா இருக்கிறார், கடவுளையே நம்பிக்கையா வச்சிருக்கிறார். ஒரு நாள் நான் திரும்புவேன், நான் ஒரு நாள் மனம் திரும்புவேன், நான் ஒரு நாள் நல்ல மனைவியா இருப்பேன் அப்படின்னு என் கணவன் கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கிறார். நான் ஒரு நாளைக்கு மனம் திரும்புவேன்னு என் மனைவி கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கிறான். அப்பா அம்மா நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு பிள்ளைங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்க திரும்புவாங்க, திருந்துவாங்க அப்படின்னு கடவுள் மேல அப்பா அம்மா நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை தான் உண்மையான சந்தோஷத்தை உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வரும். ஒருவேளை இந்த கால வேளையில, ஐயோ எங்க குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்க, என் குடும்பத்துல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்க, நாங்க என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி பரிதவிப்போடு கூட இந்த தேவாலயத்துக்கு வந்தீங்கன்னா உங்க ஆட்டிடியூட கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த ரோமர்களின் நிருபம் 12 அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் பிஹேவியர்னு இருக்கும் பாருங்க.
அந்த 12 அதிகாரம் ஹவு டு பிஹேவ், ஒரு ஒரு கிறிஸ்தவர் எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது அந்த 9 வசனத்திலிருந்து அப்படியே வரும். நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிஹேவியர் எல்லாம், இந்த குணங்கள் எல்லாம், இந்த செயல்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. அப்படின்னா மாறும். நம்ம மாறாத பட்சத்துல, ஒரு கணவன் மாறாத பட்சத்துல, மனைவி மாறாத பட்சத்துல, பிள்ளைகள் மாறாத பட்சத்துல எந்த மாற்றமும் நமக்குள்ளால வராது. ஆண்டவரே கேப்பாண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பிக்கையா இருக்கிறோம், நான் உண்மை மட்டும் சார்ந்து வாழ்கிறோம். எங்களை நீங்க மன்னிங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை திடப்படுத்துங்க. நாங்கள் உண்மை சார்ந்து உண்மையில நம்பிக்கை வச்சு ஒருத்தரை ஒருத்தர் நாங்க நேசிச்சு விட்டு கொடுத்து நாங்கள் எதுவா இருந்தாலும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஒன்றாய் கூட்டாய் திட்டமிட்டு. சிலர்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. பிள்ளைங்க கடவுள் நமக்கு தந்திருக்கிறாங்க, நமக்கு என்ன இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒன்னு எப்படி வளர்த்து தெரியுமா, உன்னை எப்படி வளர்த்த தெரியுமா, ஒன்னும் நீங்க எப்படி வளர்த்தீன்னு ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க ஒழுங்கா குடும்ப ஜபத்துக்கு அதை உட்கார வச்சு, சாப்பிடும்போது கூட அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு, வீட்டுல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பெல்லாம் கொடுத்து எல்லாம் கூட்டா செஞ்சீங்கன்னா அவன் எல்லாம் பார்த்து பார்த்து வளரும். நாளைக்கு நீங்க வாய் திறக்க வேணாம், அவனே போய் சொல்லணும், நாங்க எப்படி எங்க வீட்டுல வளர்ந்தோம் தெரியுமா, எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்தா தெரியுமா, எங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா. இப்ப என்ன சொல்லுதுங்க, ஆமா வளர்த்தீங்க நல்லா. அவ்வளவு பேரும் டென்ஷன்ல சுத்துறீங்க. ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறோம், ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறான். என்னடா டென்ஷன், என்னடா டென்ஷன், அதான் நாளைக்கு எக்ஸாம் இல்ல, எக்ஸாம் டென்ஷன். ஒரு வீட்டுல சொல்றான், மம்மி சும்மா இருங்க மம்மி, எக்ஸாம் எனக்கு தானே, நீங்க மம்மி டென்ஷன் ஆகுறீங்க. பையனுக்கு எக்ஸாம், பையன் டென்ஷன் ஆகணும், அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் தெரியுமா, குழந்தை பிறக்கவே இல்லை, இன்னும் கருத்தரிக்க கல்யாணம் ஆச்சு இப்பதான், அதுக்கு முன்ன பள்ளிக்கூடத்துல புக் பண்ணிட்டாங்க, சீட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. பிறக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரியாது, பிறக்குமா பிறக்காதான்னு தெரியாது, அதுக்குள்ள சீட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டா, இல்ல 2 கழிச்சா சீட் இன்னும் ரேட்டு ஏறிடும். எவ்வளவு புக் பண்ணு, 1,00,000 கொடுத்துருக்குறேன், 2,00,000 கொடுத்துருக்குறேன், இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை கருத்தரிக்கவே இல்லை. கல்யாணம் ஆன சிலர் என்ன செய்யறாங்கன்னா, குழந்தை தள்ளி போடுறாங்க, இன்னொரு 1 போட்டோம் கொஞ்சம் ஜாலியா இருந்துக்கலாம், நம்ம இவங்க செய்யற மாதிரி குழந்தை, மண் வச்சு இவங்க செய்யறாங்களாம், பொம்மை செய்யற மாதிரி. பரலோகத்திலிருந்து வருகிறது, தள்ளி போடுறதுக்கு உங்களுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அவர் எப்ப நினைச்சாரோ கொடுப்பார், வாங்கிக்கணும் ஐயா, வாங்கறதுக்கு ரெடியா இருக்கணும். தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு இன்றும் காத்திருக்கிற எத்தனையோ கணவன் மனைவி மாறுண்டு இப்ப ஏங்குறாங்க, ஐயோ எனக்கு கிடைக்காதா கிடைக்காதான்னு ஏங்குறாங்க, தவமா இருக்கிறாங்க, கிடைக்கல. கொடுத்தப்ப வாங்கிக்கிறதுக்கு தவறி போனார்கள், தவறி போனாங்க. சில சொல்றாங்க, எங்களுக்கு தெரியவே இல்லை, தங்கிருச்சு, உடனே போயிடுறாங்க, அபார்ட் பண்ணிடுறாங்க, இல்ல மருந்து சாப்பிடுறாங்க. அது பாவம், அது பாவம், அது கொலை செய்வதற்கு சமம், பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நம்ம பொருள் மேல இருக்கு, நம்முடைய பணத்து மேல இருக்கு, நம்முடைய பதவி மேல இருக்கு, ஏதோ நீங்கள் என்னன்னு நம்புற மனுஷங்க மேல இருக்கு. எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். கணவனும் ஒரு நாள் அழிந்து போவார், மனைவியும் அழிந்து போவார், பிள்ளைகளும் அழிந்து போவார்கள். நம்முடைய வீடு கூடு, நம்முடைய வேலை சம்பத்து, சம்பாதிச்சிருக்க பெயர் புகழ் எல்லாம் அழிந்து போகும். தேவன் மாத்திரம், அவருடைய வார்த்தைகள் மாத்திரம் ஒரு நாளும் அழியாதது. அதுதான் நமக்கு நிலையான நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கோம், ஆண்டவரே உம்மை சார்ந்து, உம்மை நம்பி, உண்மையிலே பலன் கொண்டு, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குடும்ப வாழ்வு. யாருமே குறை சொல்லாதீங்க, நீங்க சரியில்லை எனக்கு. சில சொல்லுவாங்க, எனக்கு அப்படி ஒரு வரன் வந்துச்சு, இப்படி ஒரு வரன் வந்துச்சு, அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க. அப்ப இவர் என்ன சொல்லுவாரு, அப்ப அவனை கட்டிட்டு போக வேண்டியதானே, அவளை கட்டிட்டு போக வேண்டியதானே. அப்படி என்ன அர்த்தம், கிடைச்சதுல சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு அர்த்தம். கட்டினவங்களை வச்சு மனைவியோ கணவனோ அவங்க மேல என்ன இல்லை, இன்னும் ஒரு திருப்தி இல்லை. அந்த திருப்தி இல்லாய்மை தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு கணவனை கொடுத்துருக்குறீங்க, நீங்க எனக்கு மனைவியை கொடுத்துருக்குறீங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் மாறும். எப்ப நம்ம கடவுள் கொடுத்ததை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறோமோ, அதை தவிர்க்கிறோமோ, அப்பொழுது பிரச்சனை ஆரம்பிக்கும். ஒல்லியா இருந்தாலும் பரவாயில்ல, குண்டா இருந்தாலும் பரவாயில்ல,
சொட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி ஒரு மாங்கல் என்னவா இருந்துட்டு போட்டோம். உள்ளம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? பரிசுத்தமா இருக்குதா? ஒரு லவ்விங்கா இருக்கா? ஒரு கேரிங்கா இருக்கா? ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கா? தோல் மேல் தோல் கொடுக்கிறவங்களா இருக்காங்களா? எனஃப் எனஃப். கர்த்தரை நித்தமும் தேடுகிற ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறாரா? எனஃப். ஆண்டு கொடுங்க. அப்படி இல்லையா, இன்னைக்கு முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வீடு இப்படி ஆகட்டும், என்னுடைய கணவர் இப்படி இருக்கட்டும், என்னுடைய மனைவி இப்படி இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கட்டும், நாங்கள் குடும்பமாய் உண்மையில நம்பிக்கையோடு சந்தோஷமாய் ஜீவனம் பண்ண எங்களை உதவி செய்யும் என்று கேட்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கட்டுவார். கண்களை முடிச்சபிக்கலாம்.